வணக்கம். ஜயா டிவி செய்திகளுக்காக நான் திவ்யா துரைசாமி. இன்று குற்றம் குற்றமே திரைப்படத்தின் குழுவினர் நம்மோடு ஸ்டுடியோவில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பையன் வந்து மறைக்கிறதுனால அதை சொல்லியிருந்தா கூட அவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாயிருக்காது. ஸோ அதுக்காக அது ஒரு கிரைம் த்ரில்லர்ங்கிற மூடுக்காக குற்றம் குற்றமே நினைச்சு நடிக்கிறதுல ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் டெட் பாடியா நடிக்கிறது அப்படின்னு சார் சொல்வாரு. ஆமா, நீங்க லிப் லாக் பண்ணனும், இப்படி பண்ணனும், அப்படி பண்ணனும், அப்படி வந்து சார் வந்து ஃபோர்ஸ் பண்ணது. ரொம்ப சீக்கிரமா நீங்க வந்து படம் பண்ணிறீங்க. இண்டஸ்ட்ரியிலே வந்து சீக்கிரமா பண்ற டைரக்டர் நீங்க தான். சோ இந்த படம் எவ்வளவு நாள்ல பண்ணீங்க? இந்த திரைப்படம் வந்து ஒரு மாமன் மகளே மாறாப்பு மகிலே பொழுது விடியும் மட்டும் போர்வைக்குள்ள கூவு கூவு குயிலே மாமன் மகளே மாறாப்பு மகிலே. ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னோட இன்டர்வியூ செஷன்ல குற்றம் குற்றமே படத்துடைய டீம்ல இருந்து டைரக்டர் சுசீந்திரன் சார், லீட் ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமி அண்ட் மியூசிக் டைரக்டர் அஜீஷ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படம் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே? ஸோ சார் நீங்க சொல்லுங்க சார், குற்றம் குற்றமே இந்த டைட்டில் நீங்க முதல்ல எதுக்காண்டி சூஸ் பண்ணுங்க? இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு பொய் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ணது. ஸோ ஒரு பொய்யை வந்து மறைக்கிறதுனால அதை சொல்லியிருந்தால் கூட அவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாயிருக்காது. அதை மறைக்கிறதுனால இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாகுதுங்கிற கான்செப்டு. ஸோ அதுக்காக அது ஒரு க்ரைம் த்ரில்லருங்கிற மூடுக்காக குற்றம் குற்றமேனு வச்சேன். ஓகே சார். ஸோ திவ்யா நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ டெபியூ ஹீரோயினாக நீங்கள் வந்து டெபியூ இந்த மூவியில் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ டெபியூவாக ஒரு ஹீரோயினாக நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறையா நீங்கள் ரோல்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, நிறையா ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பர்டிகுலராக சாரோட குற்றம் குற்றமே தான் நீங்கள் வந்து டெபியூவாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க? டெபியூவாக பண்ணும்போது யாருமே அவ்வளோ ஸ்டோரிலாம் கேட்டு ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நிறைய ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கனே தவிர அப்படி நிறைய கதை கேட்டு அதில் நம்ம சூஸ் பண்ணி அப்படி வரல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் ஹீரோயின் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்ததே சுசி சார் தான். அதனால் அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு டிரெக்டர், நம்ம சுசி சாரோட எல்லா படங்களுமே பார்த்துருக்கோம். நான் மகானெல்லாம் பார்த்து நான் பயந்துருக்கேன் நிறைய படங்கள். மாவீரன் கிட்டலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ பெரிய டிரெக்டர் வந்து கூப்பிட்டு கேட்கும்போது அவர்கிட்ட போய் என்ன கதை கேட்குறது. ஸோ அந்த அங்கீகாரம் கொடுத்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நிஜமாக நான் அவர்கிட்ட கதை கேட்கல. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்கீங்க, இது என்னோட ஆசைப்பட்டது எனக்கு கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் கதைலாம் கேட்கவே மாட்டேன் சார்னு சொன்னேன். அது நான் அதனால கேட்கல. சொன்னா ஓகே சொல்லுங்க. கண்டிப்பாக யாரும் ஓகே சொல்ல மாட்டா சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அஜீஷ் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் துரை அப்படின்ட்டு எனக்கு ஒரு 8-9 வருஷமாக தெரியும். அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர், டி கம்பெனி அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து சார் ஒரு வாட்டி ஸ்டுடியோ கூட்டிகிட்டு வந்தார். வேறு ஒரு ஸ்கிரிப்டுக்காக சார் வந்து சாங்ஸ் கேட்டுட்டு, அதில் ஒரு பாட்டு நல்லாயிருக்கு ஒரு பாட்டு யூஸ்வலாக இருக்குது அப்படின்ட்டு ஆனஸ்ட்டாக சொல்லிட்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் போட்டாங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் திருப்பி வந்து சார் கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்ச போது இந்த மாதிரி இருக்குது பண்ணலாம் அப்படின்னோடனே சார் வந்து ஒரு சின்ன ஒரு விஜுவல் ஒரு சீன் ஒன்று அனுப்பிட்டு இதுக்கு மியூசிக் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கு நான் பண்ணி அனுப்பின உடனே சார் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். ஓகே அப்படின்னோடனே, ஏன்னா சாங்ஸு வந்து கேட்டார் ஆல்ரெடி, பட் ஸ்கோரும் பண்ண முடியுமாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார் கேட்டார். ஸோ நான் பண்ணி கொடுத்தேன், அவர் ரொம்ப ஹாப்பி, எனக்கு வந்து அதை விட ஹாப்பி. பிகாஸ் எனக்கு வந்து சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும். சார் அஸ் அ பர்சனாகவும் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப ஸ்வீட்டான ஒருத்தர். அதுவும் வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து இது நல்லாயிருக்கு இது யூஸ்வலாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அப்போவே எவ்வளோ ஒரு ஆனஸ்டான ஒரு வார்த்தைகள் அது. ஸோ எக்ஸாக்ட்லி, ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சார் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மித்த படங்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்திருக்குனே சொல்லலாம். ஏன்னா வந்து லாக்டவுன் முடிஞ்சு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிங்க இல்லையா, ஸோ என்ன சேலஞ்சஸ் இருந்தது உங்களுக்கு ஃபீல்டில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு நாளுமே சேலஞ்சஸ் தான். ஏன்னா வந்து நம்ம ஷூட்டிங் பர்மிஷன் கிடைச்சா கூட ஷூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் ஷூட்டிங் போன படம் அப்படின்னா குற்றம் குற்றமே தான். எல்லாருக்கும் ஒரு பயம், அதிகபட்ச பீதினே சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் வந்து
ஒன்று சேர்ந்து நடிக்கும்போது ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் அச்சுன்னு தும்புனா கூட எல்லாருக்குமே ஒரு பயம் வரும், அந்த மொமெண்ட்டு யாரா வேணு அந்த மாதிரியான அப்படி இருக்கும். அதே டயத்தில் வந்து நாங்கள் மார்னிங் வந்து நீ கவுசர குடின்னு குடிக்கிறதா இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், சானிடைசராக இருக்கட்டும், ஆமாம் ஒரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்து ஒரு ஒரு தடுப்பு மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணோம். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்துக்குள்ள வந்தது, இந்த கதை எழுதுனது, இந்த கதை ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபில்மாக எழுதணும்னு நினச்சி எழுத ஆரம்பித்து அது ஒரு திரைப்படமாக மாறி நிற்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. ஒரு லாக்டவுனில் நம்ம தோட்டத்தில் ஒரு ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் என்னடா இப்படியே லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் போல தெரியுது, என்ன பண்ணுறது, எனக்கு ஒர்க் பண்ணாமல் இருந்தால் என்னால் முடியாது, என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. சரி அப்போ தான் வந்து அப்படியே யோசிக்கும் போது நம்ம தோட்டத்திலே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு அஸ்னேட்டுகிட்ட கேட்டேன். அப்படி பண்ணலான்னு ஆரம்பித்த ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி அது ஒரு முழுநீர திரைப்படமாக வந்து நின்று வேல்டா சார் மாதிரி ஒரு கேமராமேன் எல்லாமே பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ளே வந்து இன்க்ளூடிங் பாரதி ராஜா சார் ஜெய் ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாங்கிறது ஐடியா. ஆனால் அது ஒரு பெரிய திரைப்படமாக வந்து நின்று நிற்கும் நான் எதிர்பார்க்க, ஆனால் எழுதும்போது அப்படி ஒரு திரைப்படமாக நினச்சி எழுதலை. பட் எனிவே அது ஒரு ஒரு ரொம்ப அத்தன்டிக்காக இருக்குது, படம் பார்க்கும்போது ரொம்ப அத்தன்டிக்காக இருக்குது. ஒரு அழகர் சாமி குதிரை அழகர் வெனிலா கப்டிக்கில் எப்படி ஒரு லைவ் இருக்குமோ அப்படி ஒரு லைவாக திரைப்படம் வந்திருக்கு. திவ்யா நீங்கள் சொன்னீங்க சார் வந்து கூப்பிட்டோன்னு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க கதை கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் ட்ரெயிலர் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து நீங்கள் உங்களை வந்து இறந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து சார் முன்னாடியே சொல்லிட்டாரா, நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் மைண்ட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை அது ஆமாம் அது எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா அந்த 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 நாட்டு தானே படமே, படம் ஃபுல்லாக அதுதான், அது என்ன என்ன என்னங்கிறது தான். ஸோ அதனால் அது எனக்கு தெரியும். பட் என்னன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன்னா சார் வந்து சொல்லுவார் நடிக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் டெட் பாடியாக நடிக்கிறது அப்படின்னு சார் சொல்லுவார். அதுக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு, அதனால் அப்பா கொடுத்துறவள நம்ம ஒழுங்காக பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் மூச்செல்லாம் சார் இல்லை சில ஷார்ட்லலாம் வந்து க்ளோஸ் காட்டும் போது நம்ம மூச்சு பிடிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க சார் அண்ட் வேல்ராஜ் சார் எல்லாமே, அது எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அதுதான் நான் பிளாங்காக போனேன், சார் சொன்னதை ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஆனால் ஃபன்னி நோட் கேட்குறேன், நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே வந்து நீங்கள் வந்து என்ன இப்படி நடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை என்னன்னா சினிமாவில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, இறந்து போன மாதிரி நடித்தா அது சம் ப்ளஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அதனால அதை சொல்லி வேல்ராஜ் என்ன பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா கொடூரமான வெயிலில் டெட் பாடியாக அப்படிங்கிறீங்க, எல்லாரும் வந்து ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா அப்படி ஒதுங்கி கொடை பிடிச்சிட்டு நின்றுவாங்க, நம்ம மட்டும் பாடியாக படுத்துட்டு கொஞ்சம் இல்லை எல்லா மீனிங் ஒரு 4 பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ராக்ஸ் வந்து படம் ஷூட் பண்ணுற அந்த இதுலேயே வந்து சைமல்டேனியஸாக நானும் பண்ணி அனுப்பியிருந்தேன். சாரும் வந்து இந்த மாதிரி அதாவது சிவ சிவ சிவான்னு எழுதி எனக்கு அனுப்பி இதை வச்சு கம்போஸ் பண்ணி கொடுங்க, இந்த பேட்டர்னில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் சார் அண்ட் எடிட்டர் எல்லோரும் சேர்ந்து அதை பிளேஸ் பண்ணி எனக்கு அனுப்புனது தான். ஸோ இது நான் வந்து எதுவுமே பண்ணலை, ஆக்சுவலி அவங்க அதை வச்சு தான் வந்து ட்ரெய்லர் கட்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அது மியூசிக்காக போகலாம் மேபி சார் பிளான் பண்ணாரோ என்ன எனக்கு தெரியல, பட் அதில் வச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அகெயின் நான் சொல்கிற மாதிரி ஸ்கோர் ட்ராக்ஸ் வந்து முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது தான். அதாவது ஒரு ஒரு கேரக்டருக்கு அந்த மாதிரி பாரதி ராஜா சார் வரும்போது அந்த சிவசிவா தீம் விச் இஸ் ஆக்சுவலி குற்றம் குற்றமே தீம், ஏன்னா அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றதுனால அவருக்கு ஒரு பேங்கான ஒரு மியூசிக் வேணும் அப்படிங்கிற நாட்ராயன் ஒரு கேரக்டர், ஸோ அவருக்கு வந்து ஒரு தீம் அப்புறம் ஒரு எமோஷ்னல் தீம் அந்த மாதிரி நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி ஆமாம் அதுக்கப்புறம் போனது தான். திவ்யா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த ஜெயோட வந்து மாமா பொண்ணாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த சின்ன சின்ன ரொமான்சஸும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் கட்டு பார்க்கும்போது சாங் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது, ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால அந்த ஒரு பதட்டம் பயம் இருந்துச்சு, பிகாஸ் நமக்கு நிறைய
படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ முதல்லையே ஒரு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு சின்ன டீமோட ஒர்க் பண்ணியிருந்தால் நம்ம பயப்படாமல் நம்மளும் அதில் இருந்திருக்கலாம். பட் இவங்க எல்லாமே பெரிய ஆட்கள், அப்போ இவங்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயம் இருந்துச்சு. அதனால் ரொமான்ஸ் என்னங்க, சுற்றில எல்லோரும் நின்றுட்டு பக்கத்தில் இருக்கும்போது என்ன ரொமான்ஸு, கரெக்டாக அதை பண்ணணுங்கிற கான்ஷியஸ் தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா ரொமான்ஸினை பொறுத்த வரைக்கும் சார் வந்து பயங்கர ஃப்ரீடம், சீரியஸாக. ஏன்னா அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இப்போ ஒரு 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 ஷார்ட் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைனா கூட சரி உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணு அப்படின்றவர். அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் ரொமான்ஸ் விஷயத்தில், அவர் வந்து இதை நீ பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ஆமாம் நீங்கள் லிப்லாக் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி வந்து சார் வந்து ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. உனக்கு அன்கம்ஃபர்ட்னா நீ அதை பண்ண வேண்டாம், அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால ஏன்னா அதுவுமே ரொம்ப எனக்கு எல்லாமே ஃபஸ்ட் மூவிங்கிறதுனால அந்த சேலஞ்சாக இருந்தது தவிர நம்ம நல்லா பண்ணும். ஏன்னா ஜெய் அழகாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், எந்த எமோஷனாக இருந்தாலும் அப்படி ரொமான்ஸ்னால் டக்குன்னு கண்ணை மாற்றிடுவார். லைக் அப்போ வந்து அவருக்கு ஈக்குவலாக நம்ம அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு தான் தோணிச்சே தவிர கான்ஷியஸ்ஃபுல்லாக அதான் இருக்கும். கேமரா இங்கே வருது, இப்போ நம்ம ஃபேஸ் கிட்ட வருது, நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், இது முடியுது, அப்படி தான் இருந்துச்சே தவிர அது நல்லபடியாக போச்சு. ஸோ பாரதராஜா சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே வந்ததுமே வந்து ஸ்கிரிப்டே எலிவேட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ்லேயும் பாரதராஜா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான உங்களுக்கும் பாரதராஜா சாருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நம்ம சில சமயம் நம்ம பிரமிச்சு பார்த்த ஒரு லெஜெண்டோட நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நினப்பேன். அப்படி வில்லேஜிலேருந்து வந்த எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து பாரதராஜா சார் தான். நான் வந்து அப்பா அப்பாந்து கொடுப்பேன், அவரோட வந்து பாண்டி நாடு ஒர்க் பண்ணது வந்து மறக்க முடியாத விஷயம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இது வந்து நாலாவது திரைப்படம், அது பேக் டு பேக் ஈஸ்வரனாக இருக்கட்டும், கென்னடி கிளப் இருக்கட்டும், இப்போ குற்றம் குற்றமையாக இருக்கட்டும், அவரோட ஒவ்வொரு நாளும் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து நமக்கே வந்து ஒரு அந்த அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு நாளாக மாறும். அந்த ஸ்பாட்டில் அவர் இருக்கும்போது அந்த வைப்ரேஷனே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக மட்டும் பேசுவார், சினிமாவை மட்டும் பேசுவார், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பார், டைம் பஞ்சுவாலிட்டியாக இருப்பார். எனக்கு இப்போவும் பார்க்கும்போது இந்த இந்த ஐ திங்க் 80+ ஆச்சரியமாக இருக்குது. காட் கிஃப்ட்டு, கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லலாம். அவர் வந்து கரெக்டாக 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார், கரெக்டாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணுவார். இப்போவும் சினிமா மேலே இருக்கக்கூடிய பேஷன், இப்போவும் ஸ்கிரிப்ட் எழுதுவார், இப்போவும் 4 NTR 2-3 கதை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அடுத்தடுத்து டைரெக்ஷன் பண்ண போகிற கதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார், அவ்வளோ எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் 40+ நம்ம வந்து நமக்கெல்லாம் டயர்டாக இருக்குது, நமக்கெல்லாம் வந்து அவரை பார்க்கும்போது இன்னமும் நம்ம நிறையா ஒர்க் பண்ணணும், நிறையா உழைக்கணும், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணிட்டே இருக்கும். திவ்யா நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிவோட்டல் ரோல்ஸில் வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாரதராஜா சாரில் வந்து ஹரிசுத்த, மன்ஸ்மதி, வெங்கட்னமே நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் கூட எல்லாம் உங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது? எனக்கு எல்லார் கூடயுமே இருந்தது, பாரதிராஜா சார் கூட மட்டும் டைலாகாக காம்பினேஷன் இல்லை. ஸோ அதான் மற்றபடி ஜெய், ஹரி சார், அப்புறம் ஸ்மிருதி வெங்கட், மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையுமே இருந்தது. ஸோ பாரதிராஜா சாரை வந்து எனக்கு அவர் செட்டில் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் அவர் ஆக்ட் பண்ணுறதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு தானே தவிர அவரு கூட எனக்கு டைலாக் போர்ஷன்ஸ் ஆமாம் கிடையாது. ஏன்னா அவர் டைலாக் பேசும்போதெல்லாம் நான் படுத்துட்டு இருப்பேன், அதனால் இல்லை. மற்றபடி ஜெய்யை பற்றி சொல்லணுன்னா ஜெய் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு, அதை சொல்லி ஆகணும். எந்த எமோஷனாக இருந்தாலும் அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பார், டைலாக் பேசிகிட்டே இருப்பார், கரெக்டாக அந்த இடத்துல கிளிசரினே போடாமல் கரெக்டாக அழுவார். ஸோ அது அந்த மாதிரி ஹரிசோரும் கேட்கவே வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்மிருதியுமே எனக்கு முன்னாடி அவங்களுக்கு தடம் பண்ணியிருக்காங்க, 2-3 படங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்களுமே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இவங்க கூடலாம் நம்ம கரெக்டாக பண்ணிடும், இவங்களை மேட்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற கான்ஷியஸ் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு, மற்றபடி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சுசீந்திரன் சார் அப்படின்னாலே வந்து கதைக்களம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே அளவுக்கு வந்து கதையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொய் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரின்னு சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் எடுத்துக்கிற பேக் ட்ராப்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி சிமிலர் ஆகுது அப்படிங்கிறதுனால முந்தின கதைக்கும் இந்த கதைக்கும் நீங்கள் டிஃப்ரென்சஸ் காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கிட்டீங்க? டிஃப்ரெண்ட்டு ஸ்டோரி தான், கதாபாத்திரம் நம்ம டிஃப்ரெண்ட்டு ஸ்கிரிப்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக் எல்லாமே கதை மாறிடும். இப்போ ஜெய் வந்து ஒரு 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 ரூரலாக ஒரு விவசாயி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் எனக்கு தெரிஞ்சு ஒரு முழு நீள திரைப்படத்தில் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு நடித்த திரைப்படம் இதுவாக தான் இருக்கும். மற்ற திரைப்படத்துலேயும் முழு லுங்கி சட்டை தான். ஸோ அவருக்கு இந்த அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூம்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லுக்கு வந்துடுது. விவசாயம் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸு, நல்ல நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸு, இந்த மாதிரியான எபிசோட்ஸ் நிறையா இருக்கும்.
ரொம்ப கல்ட்டாக ராவாக வித்தவுட் மேக்கப்பில் எமோஷ்னல் நடிக்கும்போதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஜெயுடைய படங்களில் ஒரு 1-5 இந்த திரைப்படம் நிச்சயமாக இருக்கும். அவருக்கு வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய கதைக்களமே ஒரு ஹில்ஸ் பேக்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடை சுற்றி தான். அது ஒரு க்ரைம் த்ரில்லர், ஃபஸ்ட் டைம் நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வேறையாக தான் இருக்கும். ஸோ சிமிலாரிட்டியாக நான் ஃபீல் பண்ணல. ஐ திங்க் ஸ்கிரிப்டோடைய ஜெய் பிஃபோர் வீரபாண்டிபுரம் பண்ணதுனால அந்த காம்பினேஷனுங்கிறதுனால அந்த ஃபீல் இருக்கலாம். பட் இதுக்கும் அதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ திவ்யா, இந்த படம் பற்றி உங்ககிட்ட நிறையா பேசியாச்சு. கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆக்டிங் சைடில் நீங்கள் எப்படி வந்தீங்க அதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ ஹீரோயினாவோ இல்லை ஆக்ட்ரஸாவோ ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த பாயிண்டில் வந்து தோணுச்சு? இல்லை, மீடியாக்குள்ளே வரும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ எனக்கு மீடியாவே புதுசு தான், ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதே எனக்கு நியூ தான். அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் தான். ஏன்னா எனக்கு எந்த சேனல்லையுமே எனக்கு 1 இயருக்கு மேலே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு அது பழக்கமே இல்லை. ஏன்னா என்னால் கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணவே முடியாது. நான் ஒன்ஸ் ஒரு சேனல் பழகிடுச்சுன்னா எனக்கு அந்த ரொட்டீன் ஃபார்முலாக்குள்ளே ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்காத உடனே சேனலுக்கு ஃபிட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அப்போது எல்லா சேனலும் ஒர்க் பண்ணியாச்சு, அப்போது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொஷின் வரும்போது ஏன் நம்ம படம் பண்ணக்கூடாது அப்படி தோணி ட்ரை பண்ண தான். அப்போது வந்து நம்ம படம் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச அளவுக்கு அது ஈஸி கிடையாதுன்றது அதுக்குள்ளே கால் வைக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ நான் மீடியாவுக்கு விட் பண்ணிவிட்டு ஒரு 3 இயர்ஸ் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இது இந்த ப்ராஜெக்ட் நான் கமிட் ஆனேன். ஸோ அப்போ வந்து நம்ம நினச்ச அளவுக்கு அது ஈஸி கிடையாது. அப்போ அதான் ஒரு விஷயம் எடுத்துட்டோம், அப்போ அதை நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா. ஒரு ஏன்னா எனக்கு நான் ஒர்க் பண்ண எல்லா சேனல்ஸ்லையுமே ஹெட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சேனலோட எம்டியிலேருந்து ஆரம்பித்து நான் கடைசியாக விட் பண்ண சேனல்லாம் எம்டி வந்து என் சேனலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். நீ இங்கேருந்து படம் பண்ணு, உன்னை யார் தடுத்தா அப்படின்னு. இல்லை சார் நான் குவிட் பண்ணிவிட்டு இல்லை நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ அவங்கள்ட்ட ஒரு வேர்ட் கொடுத்துட்டு நம்ம வந்திருக்கோம், அதை நம்ம அவங்கள்ட்ட அதை நம்ம காப்பாற்றணும், அவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அட்லாஸ்ட் அதான் இங்கே. ஓகே, அட்லாஸ்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. பட் சினிமாங்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ சினிமாவுக்கு வரதுக்கும் இந்த ஹீரோயின் ஆகிறதுக்கும் வந்து என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க நீங்கள், என்னென்ன மாற்றிக்கிட்டீங்க நீங்கள் உங்ககிட்ட? இல்லை, சாக்ரிஃபைஸுன்றதை விட உங்களுக்கு நிறைய பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்கள் நினச்சது அது நீங்கள் நினச்சது நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் நடந்துடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஹீரோயின் ஆகணும்னு நினச்சோடனே வாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வந்து நடி நான் எல்லோரும் சொல்வாங்க. அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோ டிரெக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா ஓகேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எதுவுமே நடந்தால் தான் உண்மை அப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்னென்னா பேஷன்ஸ் வேணும். நான் வெயிட் பண்ணி லிட்டலாக ஒரு 3 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அப்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த வெயிட்டிங் பீரியடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு 1 வீக் ஒரு 1 மந்த்ன்றதே உங்களுக்கு ரொம்ப லாங் டியூரேஷன். அப்போ ஒரு 3 இயர்ஸ் கேப் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய டியூரேஷனாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸுன்னெலாம் இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். திவ்யாக்கு எப்படி வந்து மீடியா டு சினிமா அப்படிங்கிற ஜேர்னி இருக்கும், நீங்கள் வந்து சிங்கர் டு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஜேர்னியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஜேர்னியில் நான் அவங்க சொன்ன மாதிரி பேஷன்ஸுங்கிற விஷயம் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே இருந்த தாட் வந்து நல்ல இயக்குனர்கள் கூட நல்ல படைப்புகளில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாமளும் ஒன்று பண்ணோம், நாமளும் வந்தோம் ஒரு படம் பண்ணோம் போனோம் அப்படின்னு இருக்காமல் நம்ம பண்ணுற படம் வந்து நல்ல நல்ல படங்களாக இருக்கும், நல்ல படைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கிறதுனாலேயோ என்னவோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங். சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட உங்கள் மீட் பண்ணால் வந்து கண்டிப்பாக 2 கேள்வி கேட்கணும் அப்படின்னு என் மைண்டில் இருந்தது. என்ன அப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து படம் பண்ணிடுறீங்க, இண்டஸ்ட்ரியிலே வந்து சீக்கிரமாக பண்ணுற டேரக்டர் நீங்கள் தான். ஸோ இந்த படம் எவ்வளோ நாளில் பண்ணீங்க அண்ட் எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறீங்க? இந்த திரைப்படம் வந்து ஒரு 24 டேஸில் ஷூட் முடித்தோம். ஸோ என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய கதை தான் வந்து ஷூட்டிங் டேட்ஸை டிசைட் பண்ணுது. இப்போ நான்மாவில் மாதிரியான ஒரு சிட்டி பேஸ்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னா நிறையா டைம் இருக்கும். ஒரு டீ கடையில் நிற்கிற சீக்வன்ஸே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃபோர்க்ரவுண்ட் அட்மாஸ்பியர் விடுவோம், அப்புறம் நம்ம கேமரா மூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு அட்மாஸ்பியர் இருக்கும். அது சப்போஸ் 1 மோர் அப்படின்னா மறுபடியும் எல்லா வீகிள்ஸும் திரும்பி ரிட்டர்ன் வரணும், மறுபடியும் அந்த மறுபடியும் அடுத்த ஷாட் 1 மோர் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 அன் அவர் டைம் ஆகும். இங்கே அப்படின்னா வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. 1 மோர் சரி ஓகே, மறுபடியும் கேமரா பழைய பொசிஷன் வந்தால் போதும், மறுபடியும் 1 மோர் போகலாம், ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. ஸோ
வில்லேஜ் படங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் குயிக்காக எடுக்க முடியும். அதுதான் மெயின் ரீசன். உங்களுடைய மேக்ஸிமம் படங்களில் வந்து கதை கதைக்களம் ட்ராவல் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கோபம் வன்மம் அந்த மாதிரியே இருக்குதே வந்து. ஸோ அது அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை கோபம் வன்மம்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வீரபாண்டிபுரம் படம் மட்டும்தான் அவ்வளோ வன்முறையாக எடுத்திருப்பேன். ஸோ ஈஸ்வரன் படம்லாம் அவ்வளோ கோபம் வன்மம் கிடையாது, ஒரு ஃபேமிலி படம் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் வந்து கெனடி கிளப்பாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் மூவி, மாவீரன் கிட்டு, ஒரு ஜீவா, ஆதலால் காதலசி வீடு, எல்லாம் வேறு வேறு எமோஷனல் தானே. நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு படம் பர்டிகுலராக டாமினேட் பண்ணிடும். ஸோ அந்த படம் மட்டும்தான் அந்த ஒரு கோபம் வன்மத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். நீங்கள் பாண்டிநாடு எடுத்துட்டாங்கன்னா கூட ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராவல் இருக்கும், நட்பு இருக்கும், காதல் இருக்கும், அண்ணனுடைய பாசம் இருக்கும், இழப்பு இருக்கும், எல்லாத்தையுமே கடந்தது ஒரு வாழ்க்கை இருக்கும். ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அழகான ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். அந்த மிஸ்ட்ரிக்குள்ளே ஃபேமிலி லைஃப் அவ்வளோ அழகாக பின்னப்பட்டிருக்கும். ஸோ அதுதான், அது வந்து சில நேரங்கள் நம்மளுடைய முந்தைய திரைப்படங்களை வச்சு நம்மளை வந்து முடிவு பண்ணக்கூடாது. வாங்கடா டே, வாங்கடா மை ஹீரோஸ், மை ஹீரோஸ். ம், ஓகே, இப்படி உட்காந்துக்கிங்க. நீ பின்னாடி நிற்க, அப்பா பின்னாடி நிற்க, நில்லா. ஆ, ஸோ ஆமாம், சொல்ல முடியாது, திடீர்னு பெரிய ஹீரோ ஆகிட்டானுங்கண்ணா அவனுங்க, நடி தங்கம். ஆமாம், இவர் பேர் ஹர்ஷன், இவர் பேர் தர்ஷன். ஸோ அப்பா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஏப்ரல் 14th. ஏப்ரல் 14th, மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் பாருங்க. ஸோ ஓகே, பிரதர், உங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக செக்லிஸ்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கில் வரும்போது, அது யாருன்னு சொல்லுங்கள். அதுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, எல்லாருக்குமே எல்லாரு கூடயுமே நடிக்கணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க கூட தான் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை, நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்குது, நிறைய பெரிய ஹீரோஸ் கூட பண்ணணும், அது எல்லாருக்குமே தோணும் இல்லை. ஸோ பர்டிகுலராக இவங்க இவங்கன்னு இல்லை, எனக்கு நல்லா நடிக்கணும் அவ்வளோதான். அவங்க சொன்ன மாதிரியே தான் நீங்களும் சொன்னீங்க, ரொம்ப சேஃபாக நல்ல இயக்குநர்கள் கூட நல்ல கதைக்களம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ என்னென்ன ஜானர்ஸ் உங்களுக்கு அஸ் அ மியூசிக் டைரக்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது? எனக்கு ஆக்சுவலி எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை தான். இது வரைக்கும் ரொம்ப லைக் ஃபர்ஸ்ட் படம் பாம்பு சட்டைன்னு ஒரு எமோஷ்னல் ஃபில்ம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பத்னு ஒரு படம், அது வந்து ஒரு வில்லேஜ் காமெடி ஃபில்ம். அப்புறம் வந்து இப்போது நாய் சேகர்னு ஒரு படம் பண்ணேன், அது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி, சிட்டி பேஸ்டு காமெடி ஃபில்ம், ஒரு சைஃபை அப்படின்னு சொல்லலாம். இப்போது விலங்குன்னு ஒரு வெப்சீரீஸ் பண்ணேன், அது வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன். சார் படம் வந்து மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஃபிலிம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ யா, அதுதான் வந்து எனக்கு அடுத்து பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் எந்த படமாக இருந்தாலும் வந்து நம்ம நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும், எல்லா படத்தையும் முதல் படமாக நினச்சி பண்ணால் தான் வந்து அதோட பெஸ்ட் வரும்னு என்னோடய தாட். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிங்கர் அண்ட் மியூசிக் கம்போசர் ஒரு காம்பினேஷனாக நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு பாட்டு கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. உங்களுக்கு எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடிடுங்க. நம்ம படத்தில் இருக்கிற மாமன் மகளே மாறாப்பு மயிலே, பொழுது விடியும் மட்டும் போர்வைக்குள்ள கூவு கூவு குயிலே, மாமன் மகளே மாறாப்பு மயிலே, பொழுது விடியும் மட்டும் போர்வைக்குள்ள கூவு கூவு குயிலே. உங்களுக்கு மைண்ட் அங்கே போச்சா இப்போ? ஸோ சார், உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண காத்துட்ருக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான ஜானர்ஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, அடுத்த ப்ராஜெக்ட் நான் ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான், ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வருஷம் அதற்கான வேலைகள் தான். அது கொஞ்சம் நிறைய பீரியடுங்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்து அது கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த மை பெஸ்ட் ஃபில்மாக இருக்கும். திவ்யா, உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் ஃபிங்கர் டிப் 2 அப்படின்னு சொல்லிட்டு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது, விஷ்ணுவர்தன் சாரோட ஏடி சிவாகர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பாலுமகேந்திர சாரோட ஸ்டூடெண்ட்டோட டீம், அவங்களோட டீம், அது ஒரு படம் ரிலீஸ், இட்ஸ் அ நியூ டீம், ஓகேவா? அப்புறம் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டாக் அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், யூஸ்வலாக முடிக்க வேண்டாம்,
அவங்கக்கிட்ட பாட்டு கேட்டோம். ஸோ உங்ககிட்டயும் நான் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு. என்ன இந்த செய்தி மட்டும் வாசிக்க சொல்ல மாட்டீங்கல்ல? நான் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். உங்களை வந்து அந்த மெமரிஸ்க்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த படம் பற்றியும் அப்படியே இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் முடிச்சுடுங்க, அப்படியே ஒரு ஃபினிஷிங் நோட்டாக. வணக்கம், ஜெயா டிவி செய்திகளுக்காக நான் திவ்யா துரைசாமி. இன்று குற்றம் குற்றமே திரைப்படத்தின் குழுவினர் நம்மோடு ஸ்டுடியோவில் இணைந்திருக்கிறார்கள். படத்தின் இயக்குனர் திரு சுசீந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல முதன்முறையாக நடிகையாக அறிமுகமாகி இருக்கக்கூடிய திவ்யா துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு அஜீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸோ இவர்களுடனான உரையாடல் மிகவும் நல்லபடியாக சென்றதாக நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து மீதிய பிரதீப்பை கண்டினியூ பண்ணுவார். திவ்யா துரைசாமி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். ஜெயடிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய குற்றம் குற்றம் திரைப்படத்தை பற்றி உங்களோட நிறைய ஷேர் பண்ணிட்டோம். எங்கள் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.